ஹாய் ஹலோ, வணக்கம். நான் திவ்யா. இன்னைக்கு எப்படி ஆவக்காயையும் முள்ளங்கியையும் வச்சு சின்ன ஒரு வரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் ரெண்டு மேசை கரண்டி தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு கால் கால் கரண்டி கடுகும் சீரகமும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ரெண்டு செத்தல் மிளகாய் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இந்த பாவக்காயையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த பாவக்காய் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அகப்பையால் இதை கிளறி விட்டுக்கொண்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். இப்போ வந்து வெட்டி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெங்காயமும் இந்த பாவக்காயோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு கால் கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்த இந்த முள்ளங்கியையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முள்ளங்கி எல்லாமே இப்போ வதங்கிறதுக்கு மேலதிகமாக கொஞ்சம் எண்ணெய் தேவை. அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சேர்த்து இதை மூடி ஒரு 8-10 நிமிடங்கள் நல்லா அவிய விடுவோம். அப்பப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை திறந்து நல்லா கிளறி விடணும், இல்லாட்டி அடிபிடிக்க பார்க்கும். இங்கே கிட்டத்தட்ட நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ. அதோட எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.